கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். இந்த நாளுக்கான தியான தலைப்பு இரத்த சாட்சிகள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். எபிரேயர் 12:1. செத்தாலும் பரவாயில்லை என்று ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தார் ட்ரக் வில்லம்ஸ் என்ற ஊழியர். இயேசுவை பற்றி அறிவிக்கும் எவரையும் தண்டித்து கொள்வது நெதர்லாந்து அரசாங்கம். இவரையும் விட்டுவிடவில்லை. 16 சிறையில் போடப்பட்ட இவர் பல பாடுகளை சகித்து தண்டனை அனுபவித்து வந்தார். சிறையில் கொடுமை, உணவு பற்றாக்குறை, ஆண்டவரை பற்றி அறிவிக்கவோ ஆராதிக்கவோ கூடி பாடி துதிக்கவோ முடியாத சூழ்நிலை. இதனை சகிக்க முடியாமல், தாங்க முடியாமல் ட்ரக் உயிரானது இந்த உடலில் உயிர் உள்ளவரை ஏதாவது ஒரு இடத்தில் ஆண்டவரை பற்றி நான் கூறுவேன் என்று தப்பித்து ஓட ஆரம்பித்தார். சிறையிலிருந்து தப்பித்து ஓட முயன்ற இவரை காவலாளி ஒருவன் விரட்ட ஆரம்பித்தான். அப்பொழுது சிறையின் வெளியிலிருந்த ஐஸ்கட்டியான குளத்தில் அவர் குதித்து லகுவாய் கடந்து கரையேறி விட்டார். பின்னால் விரட்டி வந்த காவலாளியும் உள்ளே குதித்தார். ஆனால் ஐஸ்கட்டிகளுக்குள் சிக்கி கொண்டான். ஐயோ என்று அவன் உதவிக்காக அலறினான். அந்த காவலாளியை பார்த்த ஊழியர் ட்ரக் திரும்பி உள்ளே குதித்து அவனை காப்பாற்றினார். ஆனால் காப்பாற்றப்பட்ட அந்த காவலாளியோ அப்படியே அவரை பிடித்து கொண்டு போய் சிறைக்குள் அடைத்து விட்டான். கரையேறி தப்பித்து ஓடியிருக்கலாம். ஆனால் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் எதிரியை காப்பாற்ற ஐஸ் குளத்திற்குள் விழுந்து அவன் அந்த காவலாளியை காப்பாற்றிய அன்பே தனிதான். தான் செத்தாலும் பரவாயில்லை, அவனையும் அவன் ஆத்மாவையும் காப்பாற்றுவேன் என்று காப்பாற்றிய ட்ரக்கை கொண்டு போய் எரித்து கொன்றனர் அந்த ஸ்பானிஷ் கூட்டத்தினர். தான் சாவது உறுதி என்று அறிந்திருந்த அவர் நான் செத்தாலும் பரவாயில்லை என்று தன்னை விட்டு கொடுத்து தனக்கிருந்து தப்பி செல்லும் வாய்ப்பையும் நழுவவிட்டு எதிரி ஒருவனுக்கு இரக்கம் காட்டி அந்த ஐஸ் தண்ணிக்குள் இறங்கி காப்பாற்றியது நம்மை சிலிர்க்க வைக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உண்மை கிறிஸ்தவனுக்குள்ள கிறிஸ்தவ பண்பினை வெளிப்படுத்த மறக்கவே இல்லை இந்த மாமனிதர். உன்னை போல் பிறனை நேசி என்ற உன்னத குணத்தை வெளிப்படுத்தி அந்த காவலாளிக்கு உதவ முன்வந்தார் ட்ரக். சாக நேரிட்டாலும் தன் ஜீவனை விலைக்கிரயமாக கொடுத்து கிறிஸ்துவின் பண்பிற்கு களங்கம் ஏற்படா வண்ணம் காத்து கொண்ட கருணை வள்ளல்தான் ட்ரக். ஆம் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய நாமத்தை வெட்கப்படாதபடி அறிக்கை செய்பவனே பரிசுத்தவான். இன்னும் நாம் உறுதியாகி சொல்வோமானால் கத்தருக்கு ஊழியம் செய்கிற பரிசுத்தவான்களில் வரிசையில் நிறுத்தப்படுவார்கள் என்ற வசனத்தின்படி கிறிஸ்துவானவர் தமக்கு ஊழியம் செய்து தம்முடைய நாமத்தை அறிக்கை செய்கிறவர்களை பரலோகத்தில் தம்முடைய பிதாவின் சன்னிதானத்தில் அறிக்கை செய்து கனப்படுத்தியிருக்கிறார். அவரை அறிக்கை செய்யாதவர்கள் மறுதளித்தவர்களை ஆண்டவரும் மறுதளிப்பார் என்று மத்தேயுவில் நாம் வாசிக்கின்றோம். நமக்கு கிடைத்த இந்த சொற்ப வாழ்நாட்காலங்களில் நம்மால் இயன்ற ஊழியத்தை உண்மையோடு கத்தருக்கென்று வைராக்கிய சாட்சியாய் நாம் செய்யும்போது பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே நாம் பங்கடைந்து மேகம் போன்ற திரளான சாட்சிகள் ஐக்கியத்தில் நாம் பங்கடைவதற்கு ஆண்டவர் நம்மை நினைத்தருள்வார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையை ஒரு விசை நாம் சீர்தூக்கி பார்த்து இந்த நிலைக்கு நேராக நாம் நடந்து செல்வோம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். அன்பினால் நம்மையே வெறுமையாக்கி கத்தருக்கு ஊழியம் செய்வோம். கத்தரின் நல் குணங்களை நமது வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். ஜெபம். அன்பின் பிதாவே, தர்மியான நேரத்திலும் கர்த்தாவே, ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாக மேகம் போன்ற திரளான இரத்த சாட்சிகள் ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை கூட
துச்சமாய் எண்ணி கர்த்தாவே, ஆண்டவரே பல பெரிய காரியங்களை செய்து மகிமையுள்ள சாட்சியாய் மாறியிருக்கிறார் லேசப்பா. எங்களது வாழ்க்கையிலும் கர்த்தாவே உமது நற்குணங்களை நாங்கள் பிரதிபலித்து காட்டுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றியறலும் அப்பா. அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளை நாங்கள் பார்த்து மேகம் போன்ற திரளான சாட்சியின் வரிசையில் ஆண்டவரே நாங்கள் எங்களை தகுதிப்படுத்தி கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன்.